கடந்த 2-3 நாட்களாக ஒரு கொலை சம்பவம் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன செய்தி என்றால், சுவாதி என்று சொல்லப்படுகின்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த பெண்ணு வந்து சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் 6:30 மணிக்கு ஒரு இளைஞனால் எல்லாரும் முன்னிலையில் கத்தியால் குத்தப்பட்டு அல்லது ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அந்த இடத்திலேயே துடிதுடித்து செத்து போகிறாங்க, இறந்து போயிறாங்க. ஏறத்தாழ 2 மணி நேரம் அந்த பாடி அந்த இடத்துலையே கிடக்குது. போராளு வாராளு அத்தனை பேரும் அதை அப்படியே பார்த்துட்டு தான் போகிறாங்க. 2 மணி நேரம் கழிச்சதற்கு பின்னால் தான் போலீஸ் வந்து, அதுவும் ரயில்வே போலீஸ் தானே, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்ததுனால ரயில்வே போலீஸ் தான் வரணும். அவங்க வந்து அந்த பாடியை கைப்பற்றி அதற்கு பின்னால் மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இப்போ இது ஒரு கொடூரமான ஒரு செயல். யார் கொலை செய்யப்பட்டாலும் மார்க்கமும் அதை கண்டிக்கிறது, நம்முடைய ஜமாத்தும் அதை வன்மையாக கண்டிப்போம். ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய கொடியவனா இருக்கட்டுமே, உயிரை எடுக்கணுமா? உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? தனி மனிதன் அந்த காரியத்தை கையில் எடுக்கக்கூடாது. அரசாங்கம் செய்வது என்பது வேறு. அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். கொலை குற்றத்திற்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், வேறு வேறு குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அது குர்ஆன் அடிப்படையில் அது நாம ஏற்றுக்கொள்றோம். மரண தண்டனையே கூடாது என்று சொல்லலை, ஆனால் அது தனி மனிதன் செய்ய முடியாது, அரசாங்கம் செய்யலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன? ஒரு பெண்ணை ஒருத்தன் குத்துறான், கொலை பண்ணி போடுறான். ஆனால் இது பயங்கரமாக இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கெல்லாம் பயங்கரமான கேள்விகளை எழுப்பக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது எந்த இடத்துல கொலை நடந்தாலும், அது பட்டப்பகலில் 4 பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு கொலை நடக்கும்போது எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆகும், அதில் மாற்றுகிறது கிடையாது. இப்போ நாம ஏன் இதை பேசணும்? உலகத்தில்னா கொலையே இல்லையா? எதுவுமே நடக்கலையா? ஒவ்வொரு நாளும் எது நடக்குதோ இல்லையோ கொலை நடக்கும். நம்ம நாட்டில் அதுதான், வேற ஏதாவது நடக்காம கூட இருந்திருக்கலாம், கொலை நடக்காமல் இருக்குமா? கொலை நடக்காத அந்த தகவலை போடாத ஒரு செய்தித்தாள் உண்டா? இன்னும் சொல்ல போனால், இது போன்ற கொலை சம்பவங்கள் கிரிமினல் நடவடிக்கைகள் இல்லாத ஒரு பேப்பர் வந்துச்சுன்னு வைங்களேன், பேப்பருக்காரனுக்கும் செய்தி நிறுவனத்துக்கும் தூக்கமே வராது, கொலை வரணும்டா. அது இப்ப லேட்டஸ்ட் என்ன, கொலை நடக்கக்கூடிய இடத்துல சிசிடிவி கேமரா இருந்து அதுல ஏதாவது காட்சி பதிவாயிடுச்சுன்னு வைங்களேன், உடனே வாங்கி போட்டுருவோம் நாங்கள். அதுக்கும் ஒரு ஃபிளாஷ் நியூஸ், இன்னும் 10 நிமிடத்தில் கொலை எப்படி நடந்தது என்பதை லைவ்ல நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்னு போடுறான். கொலை நடந்ததை லைவ்ல காட்டுவானா எப்படின்னு பாருங்களேன். இவ்வளவு பெரிய நிலையில தான் பத்திரிகைகளும் ஊடக தர்மங்களும் நடக்கிறது என்பது ஒரு பக்கம். சரி, இது அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு நாம எடுத்து பேசுவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கொலை பண்ணிட்டான். இதுவரை நான் சொன்ன மாதிரி அது ஒரு கொலை என்று பார்க்கப்பட்டு இருந்தால் அது நம்மளுக்கும் ஒன்றும் இல்லை, அது போலீஸ் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும், யார் குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் என்று எத்தனையோ கொலைகள் நடக்கிறத அது மாதிரி இதையும் பார்த்துருவோம். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இது முஸ்லீம் தீவிரவாதி செஞ்சிட்டான். இப்போ தமிழ்நாட்டில் ஹாட்டாக பறக்கக்கூடிய மிகப்பெரிய டாபிக் இதுதான். யார் செஞ்சா? பிலால் மாலிக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர், அவர் வந்து இந்த கொலையை அவர் தான் செய்தார். சொல்றது யாரு? ஏதோ ரோட்ல திரியக்கூடியவன், எங்கேயாவது போகக்கூடியவன் சொன்னாலும் சரிங்களாம். சொன்னது யார் தெரியுமா? ஒய்ஜி மகேந்திரன். நீங்க முன்னால சினிமா பார்த்துருந்தா தெரியும், ஒய்ஜி மகேந்திரன் ஒரு நடிகர் தானா? அவன் பிராமணன். அவன் இப்ப நேரத்தில் இருந்து என்ன அறிக்கை விட்டுட்டு இருக்கிறான்னா, இது வந்து சாதாரண ஒரு ஆள் செஞ்சது கிடையாது, முஸ்லீம் தீவிரவாதிகள் அவங்க தான் இந்த கொலையை பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க? அந்த பொம்பளை பிராமண பொம்பளை, இவங்களுக்கு யாரையும் பிடிக்காது, அதனால இந்த பிராமண பொம்பளைங்கிற காரணத்தினால இந்த முஸ்லீம் தீவிரவாதி அந்த பெண்ணை கொலை பண்ணி போட்டான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டான். அவனுடைய சமூக வலைதளங்களில் இந்த தகவல் தான் பரப்புறான். இவன் பரப்புறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த சம்பவத்தை பற்றி கடந்த 25ஆம் தேதி வந்து தினமல நாளிதழில் இந்த செய்திகளை அவன் பேப்பரில் போடுறான். வெப்சைட்லையும் அந்த செய்திகள் வரும், தினமலர் நாளிதழுடைய தகவல்கள் வெப்சைட்லையும் வரும். அந்த வெப்சைட்டில் ஒருத்தன் போடுறான்,
இதுவரையும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் இது ஒரு முஸ்லீம் தீவிரவாதி தான் செய்திருக்க முடியும் அப்படின்னு அவன் முதல்ல போடுறான். அது ஒரு இந்துக்கள் தான் போடுறான், அவன் பேர் அப்படிதான் இருக்குது. அவன் முதல்ல கிளப்பி விடுறான். கிளப்பி விட்ட உடனே இப்ப இந்த கொலை எப்படியாக திசை திருப்பப்படுகிறது என்றால், முஸ்லீம்களை கொலை பண்ணிட்டாங்க, முஸ்லீம்களை தான் இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை அப்படியே பிளேட்டை மாத்தி இப்படி ஆகிப்போச்சு. இல்லை ஒன்று வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த வழக்கு முதல்ல வந்து ரயில்வே போலீஸில் இருக்குது. அதற்கு பின்னால் ரயில்வே போலீஸ் இதை கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே தமிழ்நாட்டு போலீஸுக்கு, சென்னை மாநகர போலீஸ் இந்த வழக்கை கையில் எடுக்குது. கையில் எடுத்து இன்னைக்கு வரையிலையும் அந்த சென்னையினுடைய கமிஷனர் அவர் சொல்கிறாரு, கொலைவாளிகளை நாங்கள் இதுவரையும் பிடிக்கலை, எங்களுக்கு சில துப்புகள் கிடைத்திருக்கிறது, வெகு விரைவில் நாங்கள் கொலையாளிகளை பிடிப்போம், இப்படி தான் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். என்ன காரணத்தினால கொலை நடந்தது அது நான் உங்கள்ட சொல்ல முடியாது. மத ரீதியான கொலையா அதை சொல்ல மாட்டோம், காதல் ரீதியான கொலையா அதையும் சொல்ல மாட்டோம், அவருக்கு எதுவும் தெரியலன்னு அவர் சொல்றாரு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்ல உள்ள சில பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவன் என்ன பரப்புறான்னா இது முஸ்லீம் தீவிரவாதி தான். என்ன காரணம் இவர்கள் இப்படி பரப்புவதற்கு, என்ன காரணம், நாட்டில் இந்த ஒரு கொலை தான் நடந்துச்சா? இன்னும் சொல்ல போனால் இந்த சுவாதி என்றைக்கு கொலை செய்யப்பட்டாலோ அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால அதே சென்னையில் ஒரு ஆளு மூன்று பேரை கொலை பண்றான். ஒரே நாள்ல அம்மாவை கொலை பண்றான். அந்த அம்மாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய மூணு பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் தீர்த்து கட்டுதான். இந்த கொலையை பற்றி யாராவது இந்த நிமிஷம் வரையும் பேசுறாங்களா? அது முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் சொன்னார்கள், அவர் செய்தார்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சினாங்களா? நாட்டில் என்ன கொலையே நடக்கலையா? அப்ப இவ்வளவு நடக்கிறது, ஆனாலும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க? சுவாதி கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் லவ் மேட்ருன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, போலீஸ் சும்மாவே இருந்துச்சு, அரசாங்கம் இதுவரையும் என்ன காரணம்னு வெளியிடல. உடனே பார்த்தான் குற்றவாளி கையில் கிடைக்கல, அந்த கொலைக்கெல்லாம் குற்றவாளி கையில் கிடைச்சிட்டான். இந்த மூணு கொலை எந்த கொலையா இருந்தாலும் குற்றவாளி கையில் கிடைச்சிட்டான். அப்ப குற்றவாளி இதுவரை கையில் கிடைக்கலன்னு உடனே போடு, உன்னை போடு, பாத்திக்கிட்டு எறியட்டும், சாவுறது யாரு, இந்து முஸ்லீம் தானே சாவுமா? மத கலவரத்தை தூண்டிவிட்டால், இந்த கொலையை செய்தது இவர்கள் தான் என்று தூண்டிவிட்டால் என்ன நடக்கும்? அரசியல் ஆதாயம் நடக்கும். முசாஃபர் நகரத்தில் கலவரம் தூண்டாங்களா? சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அங்க என்ன நடந்துச்சு? ஒரு முஸ்லீம் பையன் ஒரு முஸ்லீம் பிள்ளைய வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை பேஸ்புக்கில் பரப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடியை தூக்கி போடுறான். பொய்யான செட்டப்பு, எல்லாம் பொய். அதை போட்ட உடனே வாய்க்கு உள்ளவர்கள் அங்க போய் போறாங்க, முஸ்லீம்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க, பல முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப ஊபியில எப்படி நடக்கிறது, குஜராத்தில் எப்படி நடக்கிறது, வட மாநிலங்களில் எப்படி நடக்கிறது, அதை மாதிரி ஒரு நிலையை எங்க கொண்டு வரணும்ல? தமிழகத்தில் இதை கொண்டு வந்தாச்சுன்னா நாம எப்படியாவது செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பிட்டை தூக்கி போடுறாங்க. நம்ம எப்படி சும்மா இருப்போம்? நம்முடைய ஜமாத்தும் இப்போ களத்தில் இறங்குகிறது, சில கேள்விகளை முன் வைக்கிறது. எப்ப முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று நீ சொல்வது அப்பட்டமாக இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்குவதற்கு தான் இது முழுக்க முழுக்க. ஆர்எஸ்எஸ் ஆளும் அதே போன்ற இந்து முன்னணி இது போன்ற ஆட்கள்னால் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்கு தான் இதை செய்யறாங்க. முஸ்லீம் செஞ்சு இருந்தா முதல்ல நாம கண்டிப்புமே எவனா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் கொலையாளிய கொலையாளி தானே பார்க்கணும், அது என்ன முஸ்லீம் இந்து? அப்படின்னா அதுக்கு முன்னால மூணு பொம்பளை பிள்ளைகளை கொலை செஞ்சு நாலு பேரை கொலை பண்ணானே அவனும் ஒரு இந்து தானே? அப்ப இந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? கொலகாரனை கொலகாரனை என்று தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு எதுக்கு மதச்சாயம்? இப்படி மத சாயம் பூசுவதனால ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? மத கலவரத்தை உண்டு பண்ணணும். அதற்கு தமிழகத்தில் பல கோணங்களில் திட்டமிடுறோம். இதுக்கும் சுவாதியுடைய இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும், இந்த முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம்கள் தான் இதை செய்யணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால இலா கணேசன் அவுத்து விடலையா? தமிழ்நாட்டில் 51 ISIS தீவிரவாதி இருக்கிறாங்களாம். உடனே நம்ம சொன்னோம், முதல்ல இந்த இலா கணேசனை பிடிச்சி உள்ள வைங்கணும். ஏன் ISIS தீவிரவாதிகள் 51 பேர் தமிழகத்தில் இருக்கிறான்னா, அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதியோட இவருக்கு தொடர்பு இருந்ததுனால தானே புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும், இல்லைன்னா வேற யாராவது சொல்ல முடியுமா? தூக்கி உள்ளதுக்கு வையா அப்படின்னு நாம கூகுன்னு சொன்ன உடனே இப்ப வாயங்கானம் பேச்சையும் காணும். எங்கடா போனா அந்த 51 பேரு?
நீ தீவிரவாதி சொன்னீங்க, அந்த தீவிரவாதியுடைய லிஸ்ட் காட்டு, அட்ரஸ் காட்டு, போலீஸ் பிடிச்சிட்டு போவா, ராணுவம் பிடிச்சிட்டு போவா, ஏன் நாங்களே பிடிச்சு கொடுக்கிறோம் வா. எந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த ஜமாத்து ஒரு காலத்திலையும் வக்காலத்து வாங்காது, அடைக்கலமும் கொடுக்காது, கொலைகாரனும் கூட கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து? அப்ப அப்படி இருக்கும் போது இவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் இப்படி சொல்லி தமிழகத்தில் இது போன்ற விஷ வித்தை அவங்க பரப்பி, அல்லது இதன் மூலமாக ரெண்டு சமுதாயமும் நாசமாகணுங்கிறதுக்காக செய்யறாங்க. சரி, இவங்க இப்படி செய்யறாங்கல்ல, நாட்டில் இது மட்டுமா கொலை நடந்துச்சு, எவ்வளவு கொலை நடந்துச்சு, அந்த கொலைகளுக்கெல்லாம் இவங்க ஏதாவது பதில் பேசினாங்களா, அப்ப ஏதாவது சொன்னாங்களா? இளவரசர் கொலை பண்ணாங்க, அதே போன்று கோகுல்ராஜ் கொலை பண்ணாங்க, விஷ்ணு பிரியா அது வந்து ஒரு டிஎஸ்பியா இருந்துச்சு, அந்த பொம்பளை தற்கொலை பண்ணி அது ஒரு மாதிரியே இறந்து போயிடுச்சு, அதை கொலைன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டையில் அந்த சங்கருங்கிற பையன், இன்ஜினியர் படித்த பையங்க, நடு ரோட்ல அவன் மனைவியோடு போறான், ஒரு கும்பல் வந்து வெட்டி சாய்க்குது, அதே கேமரா சிசிடிவி கேமராவில் போட்டு அகில உலகமும் பரப்புறான். இந்த கொலையை கண்டிச்சு இவங்க எவனாவது வாய் திறந்திருப்பான? இலா கணேசனோ அல்லது அந்த அக்காவோ, அக்கா வருதுல ஏதோ ஒண்ணு வேற மாதிரி பேச முடியாது, அப்ப அவங்களோ எவனாவது ஒருத்தன் வாய் திறந்திருப்பான? சாதி கொடுமையில நடந்த கொலைகள் தானே இது, இது எவன் செஞ்சது, எதுக்காக இவ்வளவு அநியாயம் பண்ண? ஒரு உயிரை கொலை பண்ணிட்டு அவங்க சர்வசாரமா போறான், இதுவரையும் எதுவும் தெரிஞ்சா? இவங்க கண்டனம் கொடுத்தாங்களா? இது இது எல்லாம் போட்டுங்க. தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து திமுக பிரிவில் இன்னைக்கு திமுக இருக்கிறாரு, அவர் ஒரு அமைச்சர், அவருடைய தம்பி ஒரு ஆள், அவர் தெரியுமில்ல, அவரு அவரை வந்து கொலை பண்ணி ஏறத்தாழ ராமஜெயம்னு அவருடைய பேர், பல வருஷம் ஆச்சு இதுவரையும் கொலை குற்றவாளியை பிடிக்கல. ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரையும் என்ன நடக்குன்னே தெரியல. யாராவது சொன்னாங்களா? எவனாவது பேச முடிஞ்சா? அப்ப என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சா முஸ்லீம் மேல பழிய போடு. ஏன் அந்த கொலைக்கு நீ என்னன்னு கேளு, ராமஜெயம் கொலைக்கு கேளு, சங்கர் கொலைக்கு கேளு, கோகுல்ராஜ் கொலை கேளு, அப்பட்டமா பட்ட பகல்ல கொலை பண்ணான, நரு ரோட்ல போட்டு கொலை பண்ணான, அதுக்கு என்னன்னு நீ கேளு. இதை செய்தவர்கள் அத்தனை பேர்கள் இந்துக்கள் தான் அப்படிங்கறத அகில உலகத்துக்கு நீ சொல்லு. அப்ப இந்துக்கள் தீவிரவாதி என்ற நிலை வருமா வராதா? அப்ப இது என்ன செய்யறது நடக்க, அதாவது எவன் செஞ்சானே தெரியல, ஆனா முஸ்லீம் மேல பழிய போட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நமக்கு தேவை என்ன? நாம வந்து நம்முடைய ஜமாத்தின் சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிற மாட்டேன்னு, நாளைக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஒய்ஜி மகேந்திரனை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கமிஷனர் ஆபீஸ்லையும் அதே மாதிரி அரசியல் வட்டாரத்திலையும் இந்த தகவலை புகாராக கொடுக்க இருக்கணும், அது ஒண்ணு. அதே நேரத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். என்ன விழிப்புணர்வு? இதை மாதிரி வந்த உடனே டாண்டான் ஃபேஸ்புக்கில் பரப்பிட்டு அலையாதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களையும் எடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கு அதே போன்று இந்த சமூக வலைதளங்களில் எதை பதிவிடுகிறோமோ தேவையானதை பதிவிடுங்க, அவசியமானது அல்லது உண்மையிலேயே சமுதாயத்துக்கு பயன் உள்ளது அதை பதிவிடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை முதல்ல நிறுத்தணும். இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியெல்லாம் அப்படியே பரப்பி விடுது, எதுனாலும் சரி இதில் நாம் ஒரு கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து எப்போவுமே நம்ம உஷாராக இருக்கணும். நம்மலாம் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறோம், ஆனால் ஊரில் உள்ள ஆட்களுக்கும் உஷாராக இருக்கணும். எப்படி உஷாரு? இவன் அப்பப்போ கலவரத்தை தூண்டுவதற்கு ஏதாவது வித்தை போடுறான், பரிகட ஆகிறாயிங்களா, நிதானமாகிரு. சில பேர் உங்களை உணர்ச்சி வசப்பட்டு தூண்டி விடுவான், ஏ இப்படி அறிக்கை விட்டுட்டான், நீனும் அதை செய் இதை செய் அப்படிமா, பரிகட ஆகிறாத. அவ பின்னால நீ போயிடாத. எந்த சம்பவம் நடந்தாலும் நிதானமா யோசி, சம்பந்தப்பட்ட அந்த தலைவர்கள்ட்ட கொண்டு போய் அதுக்கு என்ன தீர்வு இப்படின்னு பாரு. நீ பேசாம அருவாழ்த்திக்கிட்டு அல்ல, நீ பேசாம ஃபேஸ்புக்ல ஏதாவது எழுத அது இன்னும் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த விழிப்புணர்வும் நம்மளுக்கு தேவை, இதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்படாமல் அருள் சிவனாக. வாகர்தவன் அல்ஹம்துலாஹி ரபில் ஆலமீன்.